ஐயா ஐயா, இங்க கொஞ்சம் பாருங்க ஐயா. என்ன ஐயா அவசரம்? ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், பொறுமையா. அதோட முக்கியம் வேலையப்பா இது, இங்க வாங்க. என்ன ஐயா சொல்லுங்க. அதாவது இப்போ சில படப்பாடல்களையும் வசனங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இது இங்கே வந்துள்ள தமிழ் ஆர்வலருக்கும் பற்று உள்ளவர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும்னு நம்புகிறோம். அப்படியா சேதி, நல்ல விஷயமாச்சே. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்பட பாடலில் இருந்து தொடங்கி நம்ம தமிழ் மொழியோட இலக்கிய வரலாறை ஒரு சின்ன குறும்படமாக கொடுத்துருக்கோம். அதாவது சங்க காலத்தில் பாடப்பட்ட குறுந்தொகையிலிருந்து தொடங்கி பின்னர் சமய காலத்தில் எழுதப்பட்ட தேவாரம், ஆண்டாளோட திருப்பாவை. ஆண்டாளா? ஆமாமாப்பா, ஆண்டாளே தான். பிறகு பாரதியாரையும் பாரதிதாசனையும் கொஞ்சம் இனிமையாக கேட்டுட்டு இப்போ நவீன காலத்து கவிஞர்களான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன் மற்றும் வைரமுத்துவை உங்களுக்கு இங்கே அரங்கேற்றிருக்கிறோம். கடைசியாக ஆஸ்கார் விருதுக்கே பெருமை சேர்த்த நம்ம ஊர் ஏஆர் ரகுமான செந்தமிழான தமிழ் மொழியாம் என்ற பாட்டோட பெருமையாக முடிச்சிருக்குமாப்பா. இப்போ எல்லாரும் பாருங்க, ரசிங்க. சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயசுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க
வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏ நீர் என்ன? உட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா என் நிலமை? வேகதுங்க உள்ள. ஓஹோ, அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்படுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா, நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பாத்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போட்டிருக்கேன். அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல் இருக்கு, நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடே, வரேன். நெல் வாய். பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அடுத்த கணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்ட நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான், உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? நக, ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபின்னான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுற, இருந்தாலும் போலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களே? பரவாயில்லை, திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ரொம்ப பேர் பணம் வேணாம்னு சொல்றவங்களை நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. பற்றலாம தானே, உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? சரி, என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ள. இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுறேன், அதை நேரம் எடுத்துட்டு போனா எப்படி வளர்ப்பானுங்களோ, என்ன பண்ணுவானாலும் பயந்து என்ன சொல்றேன். என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாருன். உனக்கு திறமை இருந்தால் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையை சிறந்தது இனிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனுடன் இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று, தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை குறவன். சீரனா? தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் இந்த ஆணவத்திலேதான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும், கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி? சொச்சுவையிலா அல்லது பொருச்சுவையிலா? சொல்லி குற்றவில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும்.
கொங்குதையர் வாக்கு அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலிய தெரியி தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ நீ அறியும் பூவே இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து தலைவன் தரையின் காதலின் மை மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுவனத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாது. கப்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்களை இயக்கம் வாக்கிலிருந்து உதவுகிறாரே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் அண்ணன், நான் அன்பாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக. நக்கீரா வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு.
இதற்கு இணையான மற்றொரு இரட்டைக்காரி என் மனமாக வந்தார். மாமாவிட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிறந்து அவைகளின் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தார். நீதி வழுவா நெடுஞ்செய்யும் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரம் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுத்து தருவீர்களா? பெற்றிருந்த கணவனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தூண்டிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் மீறி போனதா, நேரம் போனதா, மாறம் போனதா, மதுரை தாண்டியா? உனது மனதையும் பழைய சிறந்தன உள்ள பழங்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதனை பொற்கள் முத்துக்கள். என்னுடைய சிலம்பரே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா இதோ என்னுடைய மொக்கர சிலம்பு. அமைச்சர்களே, பரம்பூரும் சாத்தார்களே, இதன் என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவர்ந்து விட்டதா? போய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழியும் பாண்டியனின் ஆறாம் மரம் திறன் அத்தனையும் மற்றொரு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இந்த வாத்தம்? தமிழகம் சிரிக்கிறது. பாண்டியா, நீ தலை உழைந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைவில் திருக்குறள் கேள்வி பேசுகிறது. பாண்டியா, உன் மீது வந்த செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைமுடியாமல் படை நடத்த முடிந்தது. வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் இருளவும் நீதி வழங்கிய உனக்கு சென்போல் எதற்காக? என்னை காலமெல்லாம் அளவைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிழந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாரி அழு அழு நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வனன். கல்வனன் ஆராயாமல் அவசரத்தில் குண்டு வருகாதன என்று ஆணையிட்ட நானே கல்வன். நானே கல்வன். தமிழை, என் தாயே, என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்த்தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதிய
மாயமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே தெற்கு மூ
அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நானும் வேரும் மரமும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அளித்தலும் புகழும் சுத்தம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தி கிடைச்சிட்டான்னு தோணுது. கடைசி வரைக்கும் இது இன்ப வேளையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்ட இது இன்ப வேளையும் தோட்டம் கிணத்து நீரை நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம் கிளை வடிக்கும் பயிர்களுக்கு உயர் வலிக்கும் கூட்டம் அஞ்சாமை
தொழிலாடி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி ஒருவன் ஒருவன் முதலாடி உலகில் மற்றவன் தொழிலாடி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோளறி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் முதலாடி உலகில் மற்றவன் தொழிலாடி விதிய நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி Thank you.
கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதானதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி உண்பது நாளி உடுப்பது இரண்டே உறைவிடும்
திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும்